ஆட சண்டை செய்யும் சுத்த வீர சண்ட மாறுதத்தை போல மே முதல் நம்ம கூட தெய்வ மச்சான் டீம் இருக்காங்க. சோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கதாநாயகன் விமல் சார் இருக்காங்க. வெல்கம் சார். அண்ட் அனிதா சம்பத், வணக்கம். கார்ஜியஸா வந்து உட்கார்ந்திருக்கீங்க. அண்ட் as well as இந்த படத்துடைய டைரக்டர் மார்டின் இருக்காரு. மார்டின் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லயே ரொம்ப சில வார்த்தைகள் தான் பேசுறாரு. இந்த இன்டர்வியூல நிறைய பேச வச்சுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் வந்திருக்கேன். ட்ரை பண்ணிடலாம். ஓகே சார், மார்டினோட அந்த குட்டி லைன் என்னன்னா, நான் பேச மாட்டேன் படம் பேசிடும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கிய குறிக்கோளோட வந்து உட்கார்ந்துருக்காரு மார்டின் இல்லையா? ஸோ ஓகே சார், விமல் சார் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப காமா கம்போஸ்டா வந்திருக்க விமல் சார் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். படத்துல வந்து ஃபுல் ஃபன், ஃபுல் ஜாலி, ஃபுல் எந்தூசியாசமோட அப்படி இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு? பண்ணான கதை ஒரு காமெடி, உள்ளுக்குள்ளே காமெடிக்கு நிறையா வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கதை நல்லா அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டாக தான் அதுக்கப்புறம் கூட வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் நல்லா அமைஞ்சாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் எல்லாருமே ஆஃப்டர் பொருத்தமானாங்க. ஒரு தங்கச்சிக்கு அனிதா சம்பந்தா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பாலசரவணா இருக்கட்டும், அத்தையா வந்து தீபாவை நடிச்சிருக்காங்க, அப்பா வந்து பாண்டியராஜனை நடிச்சிருக்காங்க, இந்த படத்து வில்லனா வந்து இந்த நரேன் நடிச்சிருக்கிறாரு. எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி டைரக்டர் மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்படி தான் டைரக்ட் பண்ணும்போது வைப்பார். நான் ஒரு டைரக்ட் பண்ணி ஒரு சத்தமாக பேசி கூட பார்த்ததில்லை. ஓகே ஓகே இல்லை இது மட்டும்தான் சொல்லுவாப்புல. நல்ல ஒரு கூலான டீமு, நல்லா ஜாலியாக வேலை பார்ப்போம். ஸோ எப்படி கதை சொல்லி இந்த ரோலுக்கு வந்து விமல் சார் தான் பர்ஃபெக்டாக செட் ஆக, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி முதல்ல ஓகே பண்ணிங்க சார்? இது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணிங்க சார்? அதான் இந்த நாளைக்கு நான் வின் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பூதம் அதை காமிச்சோன்னா அப்போயே கொஞ்சம் பிடிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கதை சொன்னோம். கதை சொன்னு அதை பிடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் ஓகே ஆச்சு. என்ன பொண்ணு வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க, ஒரு பையனுக்கும் பிடிச்சிருந்தது, அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொல்றீங்க. எஸ். சோ அனிதா சம்பத் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு முதல்ல இப்படி பாக்குறதுக்கே. சோ வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து அப்கிரேட் ஆயிருக்கிறது பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான படங்களா சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் அந்த டைட்டில் கார்டுல உங்க பேர் வரதை பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. சோ இந்த படம் எப்படி, அதாவது இந்த தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டாலே இந்த அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் வந்து அந்த காலத்து பாசமலர்ல ஆரம்பிச்சு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுற ஒரு தியரி இது. So for the first time நீங்க இந்த மாதிரியான ஒரு ரோல் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி நான்லாம் சூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படி அந்த பொசிஷன்ல நம்ம இல்ல. எனக்கு அவங்க தான் என்ன வந்து சூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகேவா அவங்க தான் நம்மள சொல்லணும் இல்லையா? பிகாஸ் we are from television. ஸோ அவங்க தான் சொல்லணும் சினிமாக்கு, அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு ஒரு டிவி ஆர்டிஸ்ட் ஓகேவா இல்லையாங்கிறது. ஸோ அதுக்கு நான் எப்பயுமே தேங்க்ஃபுல் அவங்க வந்து நம்பி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்பி ஓகே பண்ணதுக்கு. ஸோ இதுல வந்து சூஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. பட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கண்டிப்பா சூப்பராக பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ அது மாதிரி நல்லா டெடிகேட்டடா பண்ணி முடிச்சிட்டேன். எஸ். தபால் கார்த்தியா இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ தபால் கார்த்தி, அது என்ன தபால் கார்த்தி? தபால் கார்த்தின்னு சொன்னதே தெரியும். அந்த ட்ரெய்லர் கட்டில் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ தபால் கார்த்தின்றதுக்கு வந்து எங்க தபால் கார்த்தியும் தேனும் வந்து வந்தாங்க சேர்ந்து. நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க தபால் கார்த்தின்னு சொன்னாதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னவா இருக்கும்? லைட்டா மேபி போய் விஷயம் சொல்ற ஒருத்தரா இருப்பாரு ப்ராபபிளி. இல்லைன்னா சம்டைம்ஸ் தபால்ன்ற வார்த்தை எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா எல்லார்கிட்டயும் போய் உளர்றவங்களே யூஸ் பண்ணுவோம், கலாய்க்கிறது ஃபார்முலா. பட் படத்துல என்ன மாதிரி அந்த ரோல் அமைஞ்சிருக்கு நமக்கு obviously தெரியல. I have no clue. இது எதுமே இல்லாம ஒண்ணு அந்த டைரக்டர் யோசிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து நமக்கு ஒரு அளவு வந்து ஒரு கிராமத்துல ரொம்ப ஹாப்பியா ஃபன் ஃப்ராலிக்கா இருக்க ஒரு கதைன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட், இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட், பின்னாடி ஒரு குதிரை நிக்குது, அதுல ஒரு ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. சோ நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வாயை திறந்து இன்னைக்கு சொல்லி அவ்வளவு தபால் கார்த்தி ஏன் அந்த படத்துல பார்த்தா தான் நல்லா இருக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கு சொல்லிட்டா ப்ளூ நாங்க வந்து ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்றீங்க. சரி ஓகே, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எடுத்துட்டு வந்தா வந்து விமல் சாருக்கு எப்பயுமே வந்து சூரிய சார் அண்ட் இவங்க காம்போ வந்து பயங்கர நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்கு த்ரூ அவுட். இப்போ ஃப்ரெஷ்ஷான காம்போ மாற்றி இந்த படத்தில் வரும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி எல்லாம்? அண்ணாவுக்கு வந்து கூட வந்து பாலசரன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, விலங்குலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு இது ஃபுல்லாக காமெடி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்லாங்லேயே யாருன்னா ஒரு கரெக்டாக அண்ணாக்கு பார்த்தா எனக்கு பாலா தான் செட் ஆனாரு. சரி ஓகே ரெண்டு பேரும் Nice. So Pandiarajan sir, you already done it. So in the part, you appa role Pandiarajan sir. Is interesting incident or நிறைய சொல்லுவார் அவரோட படம் டைரக்ட் பண்ணும்போது அவரோட அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணிக்குவார் நடிகராக இருக்கும்போது அவரோட அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணிக்குவார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு புது அனுபவம் கிடைச்சிச்சு ஏன்னா இப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு சினிமாக்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அவரோட இதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப காமெடியாக நடந்த இன்சிடென்ட்லாம் சொல்லுவார் அது வந்து இப்போ அப்போ வந்து சீரியஸாக இருந்திருக்கும் இப்போ அது காமெடியாக மாறி இருக்கும் That's why I have single share. Nice. 20 years complete. We have press meet lesson. 20 years in the industry. 20 years? No, sir. That's why I calculate 20 years. It's Delhi. Correct. Correct. It's correct. The journey. So, you can talk about it. Oh, super, sir. Okay. So, the journey of cinema, how புது அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு ஏன்னா நாம சினிமான்னு வெளியில இருந்து பார்க்கிறது வேற உள்ள ஒரு சினிமா நடக்குது அது வேற இதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அது ரொம்ப அத கத்துக்கிறதுக்குலாம் 10 வருஷம் ஆச்சு 2-3 வருஷத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இனி எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுங்கற விஷயம்லாம் கத்துக்கிட்டேன் இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஒரு எப்பமே ரொம்ப பிடிச்சதா எல்லா விஷயங்களும் படத்துல நம்ம நடிக்கும்போது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஷாட்டோ இல்ல வந்து ரொம்ப மெமரபிளா இருக்க ஒரு ஷாட்னா இந்த படத்துல என்ன சொல்லுவீங்க அப்படினா இது என்னன்னா இது ஃபுல்லாவே ஒரு காமெடி படம்ன்ற மாதிரி டெய்லி ஷூட்டிங்லயே சிரிச்சிட்டே தான் இருப்போம் டெய்லி அதாவது அனிதாவா இருக்கட்டும் நம்ம பாலசரவணா இருக்கட்டும் கீதாக்கா இருக்கட்டும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மாதிரி இது நடிக்கும்போது எல்லா நாளுமே ஒரு புதுசு புதுசா ஜாலியா தான் ஜாலியாவே இருந்தது இது வந்து ரொம்ப மனக்கட்டு இந்த சீனை பண்ணா அத பண்ணா நான் குத்துனா அது மாதிரி எல்லாம் கிடையாது டெய்லி ஜாலியா பண்ணா ஜாலியா பண்ணா சோ மியூзик பத்தி சார் மூணு சாங்ஸ் இருக்கு ஒன்னு அனிதா குர் சாங் தனி சோலோ சாங் ஒன்னு இன்னொரு வந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் சோ அந்த மாதிரி சாங் ஒன்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுவீடு சாங் ஒன்னு பண்ணிருக்கோம் நாங்க மூணுமே நல்லா இருக்கு மூணுமே related to wedding தான் ஆமா எதுமே இந்த டுவேட் பாடுறது பே ஏதோ ஊர்ல பே சுவிட்சர்லாந்துல ஆடுற அந்த மாதிரி எதுமே இருக்கு எல்லாமே இந்த கதையோட சேர்ந்து இருக்கு நைஸ் சோ நீங்க சொல்லுங்க ஒரு எமோஷனலான மொமெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஷூட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாண்டியராஜன் சார் கூட பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாங்க சோ how was it அப்படி சொல்ற மாதிரி சீன்ஸ் இல்ல எல்லாமே எனக்கு பிடிச்சு பண்ணதுதான் பாண்டியராஜ் சார் சொன்னது அவரே சொல்லி இருப்பாரு அது வந்து நலுங்க வைக்கிற ஒரு சீன் சோ ஆல்ரெடி நான் சொல்லுவேன் அவர் ரொம்ப ரிசம்பிள் பண்றார் அப்பாவன்னு சொல்லிட்டு சோ அப்பா தாவனதுக்கு அப்புறம் கிடைச்ச படம் சோ அதுல வந்து அவர் போட்டு வைக்க வரும்போது எனக்கு தெரியும் அப்பா வந்திருக்கலாமே சப்போஸ் நம்ம வளகாப்பு நடந்தா அப்பா இப்படிதானே வந்திருப்பாரு அப்பா இல்லை அந்த ஒரு ஃபீல நான் ரொம்ப வெடிச்சிட்டேன் பயங்கரமா அப்புறம் கட் சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க அப்ப என்னால அளந்து வெளியே வர முடியல அப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்புறம் பிரபாகலா ஃபோன் பண்ணி பேசி அப்புறம் அங்கே இருக்கு பாலசரன் எல்லாம் ஓகே சமாதானப்படுத்தி அப்புறம் ஓகே ஆச்சு அந்த ஒரு மொமெண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தா நான் எல்லாமே பிடிச்சு பண்ணதுதான் ரொம்ப அப்படியே நம்மள அறியாம இப்படி பண்ணிலாம் இல்ல நார்மலா எல்லாம் பண்ணது just தேன் and தபால் கார்த்தியோட காம்பினேஷன் எப்படி வொர்க் அவுட் ஆச்சு எப்படி ஒரு அண்ணா அப்படின்றது வந்து டெஃபினட்டா நமக்கு எல்லாரும் பிடிச்ச ஒருத்தர் தான் நம்ம லைஃப்ல சோ இந்த படத்துல வந்து உங்க அண்ணாவான ரோல் வந்து சர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த காம்பினேஷன் இல்ல வந்து இந்த ஷூட்டுக்கு தாண்டி ஏதாவது ஃபன்னிங் எல்லாம் நடந்துச்சா பண்ண எப்பவுமே ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருப்போம் கூட்டமா தான் இருப்போம் எல்லாருமே எப்பயும் ஒரு 10 பேர் இல்ல 5 பேர் அப்படி ஒண்ணா பேசிட்டு அப்படிதான் இருப்போம் அந்த மாதிரி ஃபன்னு அண்ட் அண்ணாவா நடிச்சதுல வந்து எங்க நிஜமாவே ரியல் லைஃப்ல அது அந்த மாதிரி கேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா 1.5 மாசம் நம்ம இருந்தோம் ஸோ ஷூட் முடிச்சுட்டு போனாலும் நம்ம அண்ணாட்ட பேசுவோம் ஷூட்ல இருக்கும்போது அண்ணாட்டே பேசுவோம் அந்த அண்ணா பாண்டே ஆல்ரெடி இருந்ததுனால நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது அப்படியே ரெப்ளிகாவா படத்துல வந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ நீங்க சொன்னீங்க பாண்டியராஜன் சார் வந்து கார்ல போயும்போது நான் பார்த்தேன் சோ அதுக்கு அப்புறம் சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது டெஃபினட்டா நடந்துருச்சும் கூட சோ இந்த படமும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீம் தழுவின ஒரு கதை தான் அப்படின்னும்போது நீங்க ஏதாவது அதை தாண்டி அந்த மொமெண்ட் இல்லாம ஏதாவது ட்ரீம்ல வந்தது உங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்துருக்கா அப்படி எதுவும் நடந்தது இல்ல என்ன சப்போஸ் கேள்வி கேட்டீங்க ஆமா கனவுல வர்றது எதுவும் நடந்தது இல்ல நீங்க manifest பண்ணி இது நடந்துச்சு எனக்காவது ஒரு நாள் ஆகுது சார் அண்ணா நான் ஒரே நிமிஷம் மன்னிச்சுக்கங்க நான் manifestation is real னா என்ன எனக்கு தெரியல அது நம்ம ஒன்னு நினைப்போம் நடக்கணும் இப்ப இப்படி உட்கார்ந்து நம்ம நடந்து ஆகணும் அப்படி நம்ம வாழ்க்கையில நினைச்சிட்டே இருப்போம் நடந்துரும் Sometimes okay. Practical and நடக்காலும் போகலாம் திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் நம்மளுடைய ஒரு 3-4 வருடங்கள் அது நடந்துரும் இப்போ நீங்க ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் டப்புன்னு அது நடந்துருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து நான் தமிழ்ல சொல்லவா இது வள்ளுவர் சொல்லிருக்காருன்னு திருக்குறள்ல எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அப்படினு சொல்லிருக்காரு அத தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எதை நினைச்சிட்டே இருக்கோமோ நினைச்ச மாதிரியே நடக்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் நினைச்ச மாதிரியே நடக்கும் அது என்னன்னா நீ அதாகவே மாறுகிறாய் அப்படியே எடுத்துக்கலாம் அது என்னன்னா நம்ம நினைச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏதாவது வர்க் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு வர்க் பண்ண ஆரம்பிக்கும் அது நடந்துரும் அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது எனக்கு புரியல ஆனா அவங்க பதில் சொல்லிருங்க கரெக்ட் இப்போ நம்ம எதனால வந்து நமக்கு அனிதா பிடிக்கும்ன்றதுல தெரிஞ்சு தமிழ் அவ்வளவு அழகான உச்ச இப்போம் தமிழ் அப்படியே கொஞ்சம் விளையாடுது சரி இப்போ ட்ரீமுக்கு வரும்போது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் from where it all started நாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு குரூப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரீம் வந்துச்சா இல்ல அங்க இருந்து எடுத்தீங்களா இல்ல எங்க இருந்து what inspired you to do the movie வந்திருக்கு انا இல்ல வந்திருக்கு நடந்ததெல்லாம் இல்ல நடந்ததில்லை சோ இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு புக்ல நான் படிச்சேன் இந்த மாதிரி கனவுல நடக்கிற மாதிரி ஒரு புக்ல ஒன்னு படிச்சேன் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய படிப்பேன் சோ அத படிக்கும்போது சோ ஓகே இந்த நாட் நல்லா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து டெவலப் பண்ணி தான் நாங்க அது பண்ணோம் சோ அப்படியே ஃபியூச்சர் ஃபிலிமாவும் உட்கார்ந்து டெவலப் பண்ணி பண்றோம் சோ இந்த படம் பார்க்க போறவங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ உங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் இவ்ளோ வருஷமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி படம் திரும்பவும் நீங்க பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஃபன்னா ஹாப்பியா ஜாலியா வந்து லைட் ஹார்ட்டடா உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரியான ஒரு படமா இருக்கும் இந்த படம்ன்றது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் வியூஸ் வந்து டச் பண்ண போகுது ட்ரெய்லரே சோ இப்போ உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கீழ விமலியன்ஸ் எல்லாரும் அதான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு போன இன்டர்வியூல ஒருத்தங்க சொன்னாங்க இல்ல விமலியன்னு சொல்றாங்க எல்லாரும் நான் நம்பவே இல்ல நீங்க அதே சொல்றீங்க கீழ சார் உங்களோட ரிவ்யூஸ் கீழ எல்லாம் போய் பார்த்தா எல்லாரும் வந்து ட்ரெய்லர் கீழ ஆமா கீழ வந்து விமலியன்ஸ் அனிதா சம்பத் ஃபேன்ஸ் ஹிட்ல நான் வந்து பார்த்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2000 கமெண்ட் இருக்குன்னு அது எல்லாத்தையும் படிச்சதுல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1900 கமெண்ட் வந்து பாசிட்டிவ் வந்து சார் இருக்கு மிச்ச எல்லாரும் மத்த பேர் வந்து இந்த டைட்டில் வச்சு சப்போர்ட் பண்ணவங்க இந்த மாதிரி இந்த ஐயம்பாளையம்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசிருக்காங்க சோ ஆல்மோஸ்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு படம் வந்து ட்ரெய்லரா இருக்கட்டும் கமெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு சோ உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நான் ஒரு படம் ஒரு குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் படமா இருக்கும் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க என்ன சார் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது கண்டென்ட்க்கு ஓகே அனிதா சம்பத் நீங்க சொல்லுங்க உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து ஹெவியா எதிர்பார்க்கறோம் சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் a new show thank you so much சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ஃபேன்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்குனால எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஏன்னா அனிதாக்கா எப்போ இது வரும் எப்போ அது வரும் எப்போ போஸ்ட் வரும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அந்த அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி படம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு நம்மளோட படம் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு 1.5 மாதம் ஸ்டே பண்ணி எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து வந்து பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப முதல் படம் ரொம்ப மெமரபுளான படம் எல்லா குழந்தை குட்டி எல்லாரையும் கூப்பிட்டு போய் சந்தோஷமாக பார்த்துட்டுவாங்க நல்லா காமெடியாக ஜாலியாக சிரிச்சிட்டு வாங்க எஸ் டிரெக்டர் மார்ட்டின் நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுடைய முதல் படம் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க Short film definitely prove பண்ணிருக்கீங்க award எல்லாம் வாங்கிருக்கீங்க சோ இந்த படம் உங்களோட முதல் படம் எப்படி fans receive பண்ணனும்னு நினைக்கிறீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஜாலியா போனாங்க ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா வரலாம் முகம் சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுமே இருக்காது கண்டிப்பா ஃபேமிலி போனா ஜாலியா தான் வருவாங்க சூப்பர் thank you so much இன்னும் நீங்க எல்லாரும் நிறைய படங்கள் பண்ணனும் எல்லா படங்களும் வெற்றி படங்களா அமையணும் சொல்லி எங்க சார்பா வாழ்த்துக்கள் thank you so much for joining us thanks a lot thank you ராகி செடியில கஞ்சியை போட்டு வரப்பா நின்னா போறாரு போலீஸ் காரே தீர்க்கதரிசி மே முதல் சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க